தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பாக காமராஜர் அவர்களுடைய 118வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் பழனிக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தமணி, முன்னாள் மாவட்ட பொருளாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தொழிற்சங்க தலைவர் ஏ பி காமராஜ், மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமார், பகுதி செயலாளர் அந்தோணி, மானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் லாலா பாரதி, மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர்கள் முரசுமணி, பரணி செல்வராஜ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் மகாராஜன், தங்கப்பன், போக்குவரத்து தொழிற்சங்க மண்டல செயலாளர் ராஜராஜன், தொழிற்சங்க நிர்வாகி பாபுராஜ் ஆறுமுகம், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் தவசி தம்பா, தச்சை பகுதி தமிழ்மணி அருண்குமார், 48வது வார்டு கார்த்திகேயன், 5வது வட்ட செயலாளர் இசக்கி முத்து, 10வது வார்டு செயலாளர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பாக இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 118வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்விக்கு கண் திறந்த காமராஜர் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம். இதை இப்போதுள்ள அரசுகளும், மத்திய அரசும் மாநில அரசும் முறையாக பின்பற்றி கல்வி இல்லாத அனைத்து மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் கொண்டு பெருந்தலைவரின் பெயரை நிலைநாட்டும் வகையில் அனைவருக்கும் கல்வியை வழங்க வேண்டும் என்று நெல்லை மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எம் பழனிக்குமார், நெல்லை மாநகர் மாவட்டம் முன்னாள் துணை செயலாளர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொழிற்சங்க தலைவர் ஏ பி காமராஜ், நெல்லை மாநகர மாவட்ட கழக துணை செயலாளர், எம் முத்துக்குமார், பொதுக்குழு உறுப்பினர்.